அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம விண் தமிழ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அளபடைனா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். அதோட உயிரளபடை மற்றும் ஒற்றளபடை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பகுதிக்குள்ள போகலாம். அளபடை அப்படின்னும் போது அதை எப்படி நம்ம பிரித்து எழுதலாம்னு பாத்தீங்கன்னா, அளவு கூட்டல் எடை அப்படின்னு எழுதுவோம். அளவு அப்படின்னும் போது அளவு, எடை அப்படின்றதுக்கு என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா எழுத்தல். அதாவது எழுத்துக்கள் தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒழிப்பதுதான் வந்து அளபடை. மாத்திரைனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு தான் வந்து மாத்திரை. அதாவது ஒரு மாத்திரை என்பது ஒரு கை சுடக்கு நேரம் அல்லது கண் இமைக்கும் நேரம் தான் நம்ம தமிழ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாத்திரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குறில் எழுத்துக்கள் ஒழிக்கக்கூடிய கால அளவு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரை அளவு ஒழிக்கும். நெடில் எழுத்துக்கள் ஒழிக்கக்கூடிய கால அளவு பாத்தீங்கன்னா இரண்டு மாத்திரை அளவு ஒழிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெய்யெழுத்துக்கள் கால அளவு அப்படின்னா அரை மாத்திரை அளவு மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் சொல்லியிருக்காங்க. அது உயிர்மை குறியிலா இருந்தாலும் சரி, உயிர்மை நெடிலா இருந்தாலும் சரி, இதே மாத்திரை அளவு தான் ஒழிக்கும். ஓகேங்களா? இப்ப அடுத்ததா, இந்த அளபடை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உயிரளபடை ஒற்றளபடைன்னு இருக்கு இல்லைங்களா. இப்போ உயிரளபடை அப்படின்னா என்ன? ஒரு செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்ய உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏழும் தன்னுடைய அளவிலிருந்து நீண்டு ஒழிப்பதே உயிரளபடை. ஏன் இங்க உயிரளபடை சொல்லுவாங்கன்னா உயிரெழுத்துக்கள் இங்க அளவெடுக்குது. இந்த எழுத்துக்கள் பத்தின வீடியோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்று தெளிவா போட்டிருக்கோம், எழுத்துக்களின் வகைகள். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுல உயிர் நெட்டெழுத்துக்கள்னும் போது என்னென்ன இருக்கு? ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ, இந்த நெட்டெழுத்துக்கள் ஏழும் தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒழிப்பது. இவங்களுக்கு ஆல்ரெடி எவ்வளவு மாத்திரை அளவு இருக்குன்னு நெட்டெழுத்துக்கள் பார்க்கும் பொழுது இரண்டு மாத்திரை அளவு இருக்கு இல்லைங்களா, அதிலிருந்து நீண்டு ஒழிப்பது. இன்னும் எக்ஸ்ட்ராவா நம்ம ஆ அப்படி சொல்றதை விட இன்னும் நிறைய சவுண்டு சேர்த்து சொல்லும் பொழுது அது அளபடை, அளவு எடுத்து வருது அப்படின்னு இருக்காங்க. இப்போ எங்கெங்கெல்லாம் இந்த உயிரெழுத்துக்கள் அளபெடுக்கும் பார்க்கும்போது, மொழிக்கு முதலில் அளபெடுக்கும், இடையில் அளபெடுக்கும், இறுதியில் அளவெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொழி அப்படின்னும் போது சொல், கிளவி, பதம், வார்த்தை எல்லாமே ஒரே பொருளை தரக்கூடியது. ஒரு வார்த்தை அப்படின்ற ஒரு பொருளை குறிக்கும். ஓகேங்களா? அப்போ ஓதல் வேண்டும் அப்படின்னும் போது இந்த இடத்துல மொழிக்கு முதலில் அளவெடுத்திருக்கு. எப்படி அப்படின்னு பாக்குன்னா, இங்க ஓ அப்படின்றது நெடில் எழுத்து. நெடில் எழுத்து ஆல்ரெடி இரண்டு மாத்திரை அளவழிக்கும் ஓ. அப்போ ஓதல், அப்போ ஓதல் போது இந்த ஓக்கு என்ன மாத்திரை? அரை மாத்திரை, சாரி ஒரு மாத்திரை இல்லைங்களா. இப்ப இரண்டு மாத்திரையில இருந்து மூன்று மாத்திரை அளவா இந்த ஓ வந்து ஒழிக்குது. அதனால மொழிக்கு முதலில் அளபெடுத்திருக்கு. மொழிக்கு இடையில் எங்க அளபெடுத்திருக்குன்னு பார்க்கும்போது, ஊரார்க்கு, ஊரார்க்கு உரு நோய் அப்படின்னும் போது, உரார்க்கு உரு நோய் அப்படின்னும் போது மொழியின் இடையில் அளபெடுத்திருக்கு. எங்க? இங்க இரு கூட்டல் ஆ. இங்க ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்கு? இரண்டு மாத்திரையால ஒழிக்கக்கூடிய நெடில் ஆ இருக்கு, பக்கத்துல ஒரு குறில் ஆ. அப்ப இங்க மூன்று மாத்திரை அளவு ஒழிக்குது. இது மொழியின் இடையில் இருக்கு. மொழியின் கடையில், இந்த பாடா அப்படின் போது இந்த கடைசியில நமக்கு இந்த உயிரெழுத்து அளபெடுத்திருக்கிறதுனால மொழியின் இறுதியில் அளபெடுத்திருக்கு. இது இந்த மாதிரி உயிரெழுத்துக்கள் அதற்கு இனமான உயிரெழுத்து வர்றதுதான் வந்து உயிரளபடை. ஓகேங்களா? இந்த உயிரளபடை எப்படி நம்ம தெளிவா ஞாபகப்படுத்தி வச்சிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உயிர் எழுத்துக்கள் நெடில் எழுத்திற்கு இனமான அதனுடைய குறில் எழுத்துக்கள் பக்கத்திலேயே வரும். அதுதான் உயிரளபடை அப்படின்னு நம்மளால ஈஸியா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்திலே நம்ம பார்க்கும்போது ஓ வந்திருந்தது, ஆ வந்திருந்தது, ரெண்டு உதாரணத்துல இல்லைங்களா. அது மாதிரி இ அளவெடுக்கும் போது அதனுடைய இன எழுத்து குறில் இ பக்கத்துல வரும். நெடில் ஊ அளவெடுக்கும் போது குறில் ஊ அதனுடைய பக்கத்தில் வரும். நெடில் ஏ அளவெடுக்கும் போது குறில் ஏ அதனுடைய பக்கத்தில் வருது. இது எல்லாமே அதற்கு இனமாக பக்கத்திலே வரும்பொழுது நம்ம இது உயிரெழுத்துக்கள் அளபெடுத்து வரும்பொழுது உயிரளபடை நம்மளால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒற்றளபடை. ஒற்றளபடையில என்ன? செய்யுளின் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்கள், ஒற்றெழுத்துக்கள்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? புள்ளி வச்ச எழுத்துக்கள் சொல்லுவோம் இல்லையா. இப்ப அந்த புள்ளி வச்ச எழுத்துக்கள் எது எது மட்டும் அளவெடுக்கும் பாத்தீங்கன்னா, இங், இஞ்ச், இன், இந்த், இம், இன், இவ், இ, இல், இல் ஆகிய அந்த பத்து எழுத்துக்களும் அளவெடுத்ததுதான் ஒற்றளபடை. இன்னொரு எழுத்தும் அளவெடுக்கும், இந்த ஆயுத எழுத்தும் அளவெடுத்து வரும்னு சொல்றாங்க. ஒற்றெழுத்து அப்படின்னும் போது மெய்யெழுத்துக்கள். ஓகேங்களா? அப்போ உதாரணம் பாருங்க, எங்கிறைவன், எங்கிறைவன் என்பது இந்த இங்க வந்து என்ன சொல்லுது?
அரை மாத்திரை அளவு ஒழிக்கக்கூடிய அந்த எங் வந்து ஒரு மாத்திரை அளவாக ஒழிக்குது. அதே மாதிரி இங்கே அரை மாத்திரை ஒழிக்கக்கூடிய இந்த அக் அப்படின்றது ஒரு மாத்திரை அளவா ஒழிக்கிறது. ஓகேங்களா, இதுதான் ஒற்று அளபடை. அதாவது ஒற்றெழுத்துக்கள் அளபெடுத்து வருவது ஒற்றளபடை. இது நம்ம பார்த்தாலே ஈஸியா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இரண்டு ஒற்றெழுத்துக்கள் பக்கத்து பக்கத்துல இருக்கும்போது ஒற்றளபடியா வருது. இதெல்லாம் எங்க வரும் அப்படின்னும் போது செய்யுளில் மட்டுமே இதெல்லாம் வரும். நம்ம உரைநடையில இது மாதிரி நம்ம எழுத மாட்டோம் இல்லைங்களா. அடுத்தது உயிரளபடையில வகைகள் இருக்கு. என்னென்ன இருக்கு? செய்யுளிசை அளபடை, சொல்லிசை அளபடை, இன்னிசை அளபடை அப்படின்னு மூன்று வகைகள் இருக்கு. ஒற்றளபடைக்கு வகைகள் கிடையாது. ஓகேங்களா, இந்த உயிரளபடையில மட்டும் இந்த மூன்று வகைகள் இருக்கு. இந்த வகைகள் பத்தி அடுத்த பகுதியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். மீண்டும் அடுத்த பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.